அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். ஹிஜாமா என்று சொல்லக்கூடிய இரத்தம் குத்தி செய்கின்ற ஒரு முறைமை என்று அரபிய நாடுகளில் வந்து மிக பிரபலமாக இன்று கூட இருக்கிறது. மார்க்கத்தில் வந்து நிலைப்பாடு என்ன என்று கேட்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலும் இந்த ஹிஜாமா இருந்திருக்கிறது. அதாவது என்ன செய்வார் என்றால், ஒரு வைத்திய முறை வந்து இரத்தம் குத்தி எடுத்து அந்த வைத்தியம் செய்வார்கள். இன்று அக்யூ பஞ்சர் என்று சொல்லக்கூடிய முறை மூலம் இன்றைக்கு உலகத்தில் வந்து அறிமுகமாக இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், நீங்கள் செய்யக்கூடிய அந்த சிறந்த வைத்திய முறைகளில் இந்த ஹஜ்ஜாமா என்று சொல்லக்கூடிய ஒன்றும் இருக்கிறது. அது வந்து கான ஷிஃபா அமின் குல்லிதாயின், அனைத்து நோய்களுக்கும் ஒரு நிவாரணியாகவும் அது இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் பதிவு செய்யப்பட்டு இப்போ நாங்கள் பார்க்குறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில குறிப்பிட்ட நாட்களிலும் வந்து இந்த ஹஜ்ஜாமா என்று சொல்லக்கூடிய ஒன்றை செய்திருக்கிறார்கள். உதாரணமாக வந்து 17வது தினத்திலே செய்திருக்கிறார்கள். அதே போன்று மாதத்தின் 29வது தினத்திலே செய்திருக்கிறார்கள். மாதத்தின் 21வது நாளிலே செய்திருக்கிறார் என்ற செய்தியும் வந்து ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரத்தம் குத்தி செய்கிற இந்த வைத்திய முறையை அங்கீகரித்திருக்கிறார்கள். மார்க்கத்தில் வந்து இது எந்த ஒரு தடையும் கிடையாது என்ற ஒரு செய்தியைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறது. எனவே இந்த அடிப்படையில் வந்து இது ஒரு தடை இல்லாத ஒரு சிகிச்சை முறை என்ற ஒரு செய்தியைத்தான். இது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைப்பாக இருந்தாலும் சுருக்கமாக இந்த கேள்விக்கு இந்த விடை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது.